ரஷ்ய அதிபர் புட்டினும் ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியானும் ட்ரம்ப்புக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தைகளுக்குள்ள சில விளையாட்டுகள் இருக்கு, அது என்னங்கிறத பார்க்கலாம். யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் லெபனானில் இருக்காங்கல்ல, அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க மேலே இஸ்ரேல் அடித்திருக்கக்கூடிய அடி ஐக்கிய நாடுகள் சபையை கலங்கடிச்சிருக்கு. லெபனான் பார்லிமெண்ட்டு யூஎனுக்கு எழுதியிருக்கக்கூடிய மிக முக்கியமான கடிதம் என்ன, அந்த கடிதத்துக்குள்ளே என்ன இருக்குது, இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்பீச் ஒன்று, தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கு யாருக்கும் யாருக்கும் இடையில அப்படிங்கிறத வீடியோவினுடைய கடைசியில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜெர்மனி உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வேற செய்தி கடைசியில் இருக்க போகுது, அதையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். உலகின் மிகப்பெரிய தலைவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று அமெரிக்கா, இன்னொரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் ரஷ்யா. இந்த அமெரிக்கா அதிபர் தேர்தல் முடிஞ்சு 2 நாட்கள் ஆன பிறகு ரஷ்ய அதிபர் புட்டின் ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் ட்ரம்ப்புக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஈரான் அதிபர் வாழ்த்துக்கள் சொல்லலை, ஆனால் ட்ரம்ப் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. ஏன் இந்த 2 நாடுகளில் மட்டும் ரொம்ப பெக்யூலியராக நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னா, ட்ரம்ப் அதிபரான உடனே இந்தியா முதற்கொண்டு எல்லா நாடுகளுமே வாழ்த்துக்களை சொல்லிட்டாங்க. ஆனால் ரஷ்யாவும் சொல்லலை, ஈரானும் சொல்லலை. இவங்க என்ன நினைக்கிறாங்க ட்ரம்ப் அதிபரானதற்கு பிறகு அப்படின்னு அந்த முடிச்சுகள் அவிழ்க்கப்படாமலேயே இருந்தது. அது 48 hours அப்புறம்தான் இப்போது ரிவீல் ஆயிருக்கு. அது என்னென்னா, ரஷ்ய அதிபர் புட்டின் சொன்னதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அவர் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறாரு. அப்போது ஜேர்னலிஸ்டோட ஒரு 1-to-1 மீட்டிங் ஒன்று நடக்குது. அதில் அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள், செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்கார். அதுதான் இந்த கங்கராஜுலேஷனாக மாறி போய் நிற்கிது. என்ன நடந்ததுன்னா, உக்ரைன் நிதி கொடுக்கறத நிறுத்தணும், உக்ரைனுக்கு நிதி கொடுக்கறத நிறுத்தணும், ட்ரம்ப்புக்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன், எப்படி இந்த ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கேன், அதனால் நீங்கள் கேள்வி கேட்டதுனால நான் அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். மொத வார்த்தை வாழ்த்துக்கள் அல்ல, அதுக்கு முன்னாடி உக்ரைனுக்கு நிதி கொடுக்கறத அமெரிக்கா நிறுத்தணுங்கிறது தான் ஃபஸ்ட்டு வேர்டு. அமெரிக்கா மக்கள் யாரை தலைவராக தேர்ந்தெடுத்தாலுமே நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம், அவரோடு இணைந்து பணியாற்றுகிறோம் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் ஏற்கனவே சொல்லியிருந்ததை மறுபடியும் ஒரு தடவை அந்த இடத்துல நினைவுபடுத்துகிறார். அவருடைய இனாக்ரேஷனுக்கு கால் பண்ணி போர் நிறுத்தம் அழைப்பு பற்றி பேச வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் டைரெக்டாக அவருடைய இனாக்ரேஷன் நடக்குது இல்லை, January 20th, அப்போ வந்து அதுக்குள்ளே உங்களுக்கு கால் பண்ணி ட்ரம்ப் பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ரஷ்ய மொழியில் அந்த செய்தியாளர் கேள்வி எழுப்புகிறார். அதுக்கு ட்ரம்ப்பினுடைய பதில் வந்து, நாங்கள் நல்லா தானே இருக்கோம், யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் இருக்குல்ல, அவங்க தான் நினைக்கிறாங்க வார வாரம் நான் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நபரோட ஃபோன் பண்ணி பேசினா மட்டும்தான் எங்கள் 2 பேருக்கு இடையில நல்லுறவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. பட் அது தேவை கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நாங்கள் யாருக்குமே எதிரி கிடையாது அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் சொல்கிறார். ஸோ யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரிஸ் எல்லாமே அமெரிக்காவை பார்த்து பயப்படுதுங்கிறத அவர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு. அடுத்ததான், நீங்கள் ட்ரம்ப்போட கைகோர்க்க விரும்புகிறீர்களா அப்படின்னு அந்த ஜேர்னலிஸ்ட் கேள்வி கேட்குறாரு. ஃபைனலாக சிம்பிளாக ஒரு வார்த்தை, வி ஆர் எஸ் ஓகே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு புட்டின். ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த 3 நிமிட வீடியோ அப்படிங்கிறது. அது நம்ம யூடியூப்பில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா எல்லா சேனல் இங்கிலீஷ் மீடியாவில் கிடைக்கும், உங்களுக்கு பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ இந்த அற்புதமான ஒரு வீடியோ அப்படிங்கிறத பற்றி நான் மக்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். அந்த வகையில் புட்டின் வந்து டைரக்டாக யாருக்கு ஃபோன் பண்ணி, ட்ரம்ப்புக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொல்லலை, கிடச்சிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கங்கராஜுலேஷன் சொல்லியிருக்கார். அதோடு நிறுத்திக்கலாம். இப்படிப்பட்ட நிலைமை நிலவிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஈரான் அதிபர் என்ன சொன்னாருங்கிறத அடுத்து சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஜெர்மனுடைய சான்சலர் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த ஸ்கோல்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர், ஒலாஃப் கோல்டு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்கார்.
வேஸ்டட் மணி அப்படின்னு. யாருக்கு? உக்ரைனுக்கு செலவு பண்ணுறது, ஜெர்மனி செலவு பண்ணுறது வேஸ்டடான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு. ஜெர்மனுடைய ஜிடிபி ஏற்கனவே படுத்த நிலையில் தான் இருக்குங்கிறத நான் பலமுறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த வகையில் இப்போது ஜெர்மனியுடைய சான்சலர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், உக்ரைனுக்கான நிதி கொடுக்கறதையே குப்பை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது ஜெலன்ஸ்கியினுடைய வயிற்றில் புளியை கரைச்சிருக்கும். அது மட்டுமல்ல, ஜெலன்ஸ்கி ஜெர்மனியை வந்து ரொம்ப பெரிய அளவில் காயப்படுத்துகிற மாதிரிலாம் பேசின காட்சிகளும் பிரசாத் சிக்னேச்சர் ஏற்கனவே செய்திகளாக வெளியிட்டதையும் நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேருக்கு இடையில் ஏற்கனவே பகை மூண்டு விட்டது அப்படிங்கிறதும், அமெரிக்காவினுடைய தயவால் ஜெர்மனி வந்து உக்ரைனுக்கு நிதி கொடுத்துட்டு இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ அதுவும் கட்டாக போகுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. புலி வருது வருது அப்படின்னு ரொம்ப காலமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் போர் நடக்க போகுது அப்படின்னு, ஆனால் அந்த புலி எப்போ வரப்போகுது அப்படிங்கிற சரியான தேதி தெரியவே இல்லை. அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் அடித்த அடிக்கு கவுண்டர் அட்டாக்குங்கிறது இன்னும் கொடுக்கப்படலை. ஆனாலும் தன்னுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை மறுபடியும் இஸ்ரேல் முடுக்கி விட்டுருக்குங்கிறாங்க. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இஸ்ரேலுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு, ஏன்னா டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க ஹிஸ்புல்லாவும் ஈராக்கினுடைய அந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்து. ஸோ இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட் அப்படிங்கிறது, அமெரிக்கா கிட்ட இருந்து அவங்களுக்கு வர வேண்டிய நிதி அப்படிங்கிறதெல்லாம் வேகமாக அமெரிக்காவினுடைய இப்போ அதிபராக உட்கார்ந்துருக்கக்கூடிய பைடன் மூலமாக கேட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. அது மட்டுமல்ல, பெண்டிங்கில் இருக்கக்கூடிய F-15E இந்த போர் விமானங்கள் வேகமாக கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகவும் அமெரிக்காவுக்கு தகவல் அனுப்பியிருக்கதா செய்தி வெளியாக இருக்குது. ஸோ போர் கன்ஃபார்ம் தான், ஆனால் போர் நடக்குதோ நடக்கலையோ தனக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேகரிக்கக்கூடிய வேலையை இப்போ இஸ்ரேல் செய்கிறாங்க. ஈரானுடைய புதிய அதிபர் பெஜஸ்கியான் அவர்கள் மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க ட்ரம்ப்புக்கு. யார் ஜெயித்தாலும் யார் தோத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, இங்கே அமெரிக்காவில் யாராவது ஒரு ஆள் அதிபராக தான் வரப்போகிறாங்க இங்கே, அதனால் ஈரானுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, எங்களுக்கு எந்த விதமான லாப நட்டமும் கிடையாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. அப்போது ஈரானுடைய அதிபர் வாழ்த்துக்கள் சொல்லலையா பிரசாத் அப்படின்னு கேட்டால், ஆமாம், ட்ரம்ப்புக்கு அவர்கள் வாழ்த்துக்கள் சொல்லவில்லை. ஏன்னா 2020 சுலைமானி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அந்த கோடுகளை அழகாக போட்டு கொடுத்த அவருடைய மரணம் நிகழ்ந்ததே ட்ரம்ப்பினுடைய பீரியடில் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதற்கு பழி தீர்க்கணும் துடிக்கக்கூடிய ஈரான் எப்படி அமெரிக்காவில் புதியதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முன்னாள் அதிபராக ஜனவரி 20 பிறகு அதிபர் சீட்டில் உட்காரக்கூடிய ட்ரம்ப்புக்கு வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க? அதை எந்த வகையில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவர் கூறியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இது மட்டும்தான். சும்மா படுத்தே கிடந்தோம் அப்படின்னா வாழ்க்கை வீணாக போயிடும் அப்படிம்பாங்க. அந்த வகையில் யூஎன் பீஸ் கீப்பர்ஸுக்கு நேர்ந்த நிகழ்வு அப்படிங்கிறது இப்போ பார்க்க முடியுது. சுவர்ந்து போய் சோர்ந்து போய் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில் யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்க ஒரு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கிடையாது, 40 நாடுகளைச் சேர்ந்த 30,000 மேற்பட்ட வீரர்கள் இருக்காங்க. இவங்களுடைய நிலைங்கிறது ரொம்ப பாவமாக தான் தெரியுது. ஒரு பீரியடில் யூஎன் பீஸ் கீப்பர்ஸை நம்ம கலாய்க்கெல்லாம் செஞ்சுருக்கோம், ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியும்? அந்தந்த நாட்டினுடைய தலைவர்கள் எடுக்க வேண்டிய முடிவுகள் அது. ஆனால் மற்ற நாட்டினுடைய தலைவர்கள் இஸ்ரேலை பகைத்து கொள்ள விரும்பவில்லை அப்படிங்கிறதுனால அமைதியாகவே தான் யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் இருந்தாங்க. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் டைரக்ட் வார் நடக்கும்போது கூட இவங்க யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் பேசாமல் அமைதியாக இருந்தாங்க. இப்போது இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, யூஎன் பீஸ் கீப்பர்ஸை வம்புக்கெழுக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய சிடோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோதனை சாவடி, அந்த சோதனை சாவடியில் வாகனம் ரோந்து போய்கிட்டு இருந்த 3 யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் வண்டி மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. அதில் அந்த 3 பேருமே இறந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, யூனிஃபில்லருடைய மலேசிய வீரர்கள் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. 4 பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க. அவங்க இறந்து போகலை, இப்போதைக்கு காயம்தான் அடைஞ்சிருக்காங்க. டெத்தா இல்லையாங்கிறத கூடிய விரைவில் செய்தியாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படி மொத்தமாக 7 பேர் மீது மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை நடத்தியிருக்கு இஸ்ரேல் இராணுவம். ஆனால் உலகின் பல்வேறு நாடுகள், மலேசிய அரசு முதற்கொண்டு இன்ன வரைக்கும் இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிக்கலைங்கிறது வேதனைக்குரியது. லெபனான் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய 100 மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு கையொப்பம் இட்டிருக்காங்க. அந்த அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு கடிதமாகவும் ரெடி பண்ணி ஐக்கிய நாடுகள் சபைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது என்னென்னா, இங்கே லெபனானில் இருக்கக்கூடிய பாரம்பரிய சின்னங்கள்லாம் இருக்குல்ல, அந்த இடத்தின் மீது நீங்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்காங்க, யுனெஸ்கோவினுடைய அங்கீகாரம் பெற்ற சின்னங்கள் மீது அவங்க அட்டாக் பண்ணியிருக்கிறதுங்கிறது தவறு. இப்படி போர் அப்படின்னு ஒரு சூழ்நிலை நிலவும் போது
இந்த மாதிரியான கலாச்சார சின்னங்கள் மீதுலாம் தாக்குதல் நடத்தக்கூடாது. ஸோ சர்வதேச அரசியல் சட்டங்கள்னு ஒன்று இருக்குது, அதை கொஞ்சம் கூட மதிக்காமல் இஸ்ரேல் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அவங்கள தண்டிங்க அப்படின்னு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி லெபனானில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க, யுனெஸ்கோவுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தி. தென்கொரிய அதிபர் சுக்யோய் அவர் மிக முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கார். அந்த மீட்டிங் வந்து யாருக்கும் யாருக்கும் இடையிலனா அவருக்கும் அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய அதிபராக வந்து உட்காரக்கூடிய ட்ரம்ப்புக்கும் இடையில ஒரு 12 நிமிட உரையாடல். இந்த உரையாடலில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் பற்றி பேசியிருக்காங்க. அதுவும் கொரியாவுக்கு தொடர்ச்சியாக நிதி உதவியை அளித்து வருவது அமெரிக்கா. காரணம் என்னென்னா, வடகொரியா பெரிய அளவில் ஸ்ட்ராங்காகிடக்கூடாது அப்படின்னா தென்கொரியாவை வளர்த்து விடணும். அந்த வகையில் யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் கிடையாது, டைரெக்டாக அமெரிக்காவினுடைய யூஎஸ் ட்ரூப்ஸு கிட்டத்தட்ட 28,500 பேர் வந்து தென்கொரியாவில் இருக்காங்க. இவங்களுக்கான பாதுகாப்புக்கு போய் உக்காடுறாங்கல்ல, அதனால் எனக்கு அவங்களுக்கான காசை எனக்கு கொடு அப்படின்னு ட்ரம்ப் வந்து அடுத்து கேட்க போகிறாருங்கிற தகவல் வெளியாக இருக்குது. அதுக்கு முன்னாடியே தென்கொரிய அதிபர் ட்ரம்ப்பை வந்து காக்கா பிடிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கார். எப்படின்னா, 1.2 பில்லியன் வந்து ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் கொடுக்குறீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் இப்போ நம்ம இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2018-19 மட்டும் வடகொரிய அதிபரை நீங்கள் 3 முறை சந்திச்சிங்க. அதற்கு பிறகு வடகொரியா அமெரிக்காவுக்கான உறவுங்கிறது இந்த 4 ஆண்டுகளில் இல்லாமலே போயிடுச்சு. மறுபடியும் நீங்கள் வடகொரியாவோட உறவை வளர்க்கறதுக்கான சூழல் இல்லை, அதனால் நீங்கள் தென்கொரியாவோடு நல்ல நட்புறவில் இருங்க, நம்ம வந்து அவங்கள வடகொரியா மீது ஒரு பெரிய தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகும். அதற்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தென்கொரியாவுக்கு நிறையா நிதி கொடுக்கணும். எங்ககிட்ட இருக்கக்கூடிய நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆட்களுக்கே நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறது, வட்டி கேட்குறதுங்கிறது தவறான விஷயம், அதை நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு தென்கொரிய அதிபர் ஒரு பெரிய தூது ஒன்று அனுப்பிச்சிருக்கார். இதை ட்ரம்ப் ரசித்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 12 நிமிட உரையாடலில் ட்ரம்ப்பினுடைய பதில் இல்லை. தென்கொரிய அதிபர் என்ன பேசியிருக்காரோ அது மட்டும்தான் மீடியாவுக்கு வெளியாகிருக்கு. ஸோ தென்கொரியா அமெரிக்காவினுடைய சப்போர்ட்டை முழுக்க முழுக்க நம்பி இருக்குங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. வடகொரியாவினுடைய ஆட்கள் 10,000 மேற்பட்டோ ரஷ்யாவில் உக்ரைனுக்கு எதிராக போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போது ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து உக்ரைனோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் அப்படின்னு வெள்ளைக்கொடியும் காட்டியிருக்கிறார். எல்லா போரையும் முடித்த பிறகு எதற்கு அவர் வெள்ளைக்கொடி காட்டுறாருன்னு தெரியல. இதுக்குள்ளே ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கும், அது வரக்கூடிய காலங்களில் நம்ம பேசி ஒரு முடிவுக்கு வரலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.